பிரியமானவர்களே, நமக்கு அதிகமான நாட்களுக்கு பின்பு இப்படி ஒரு வாய்ப்பை தெய்வம் தந்திருக்கிறார். நாம் இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நீங்க நெரிச்சுக்கிட்டுலாம் உட்கார வேண்டாம். இடம் இங்க சிஸ்டர் சைட்ல ரொம்ப பேர் இருக்கு. ஊழியக்காரங்களும் அங்க எங்கேயோ சந்தில் போய் ஒழிய வேண்டாம், இங்க வரலாம். நீங்க நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு 6:30 7:30 வரைக்கும் முழங்கால். எத்தனை வரைக்கும் போட முடியும்? 3/4 மணி நேரம் கரெக்டா 45 மினிட்ஸ் முழங்கால நீக்கணும். இந்த 3/4 மணி நேரமும் உங்களை தாழ்த்தி, உங்களை வெறுமையாக்கி, உங்களை உடைச்சி, உங்களை நொறுக்கி அப்படியே களிமண் போல கர்த்தருடைய கையில கொடுத்துடணும். அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரும், உங்களை அருமையா உருவாக்குவார். கொஞ்ச நேரம் உங்களுடைய வீடு, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இதுக்கெல்லாம் பரிகாரத்துக்கு தான் இப்ப அபிஷேகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். யாரும் அவசியம் இல்லாம கண்ணை திறக்க வேண்டாம், யாரும் அவசியம் இல்லாம போக வேண்டாம். ஒரு திட்டவட்டமான ஒரு போர்க்குணத்தோடு உட்காருங்க. ஒரு லட்சியத்தை அடையணும். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எனக்கு தரணும். ஆமென். அதுக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கத்துவோம், அழுவோம், கதறுவோம், தேவனை நோக்கி அபயம் விடுவோம். ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவரும் உள்ளே வரட்டும். ஆமென். ஒரு கெத்செமனே ஆவி உள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிருபையின் ஆவி, உன்ன விண்ணப்பத்தின் ஆவி வரட்டும். எல்லாரும் ஏகமாய் முழு சபையும் புலம்புவோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள், பின்மாற்றங்கள், விழுகைகள், ஓ புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவினங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல வைத்து அழுது ஒப்புரவாகுங்கள். ஆமென். சத்தத்தை உயர்த்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடி ஓடி போனான். இதோ நீ அழும்படியாக ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். 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 நீ முழங்கால் போட்ட போதே சாத்தானுடைய தலையில் தான் நீ முழங்கால் போட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான சக்திகளுக்கு மேல் தான் நீ முழங்கால் போட்டிருக்கிறாய். ஆமென். 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 நீ இந்த கூட்டத்துக்கு வந்த பொழுதே உனக்கு விரோதமான வல்லமைகள் உன் கால்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Praise him, praise him, praise him, praise him. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, ramakara bakara bakatura. Shivila baramani ankara balakatura. Hallelujah. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய குறைகளை உணர்கிறீர்கள்? கண்களை மூடி அப்படியே முழங்காலில் நின்று நீங்கள் அப்படியே தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை சமர்ப்பியுங்கள். கர்த்தாவே, பிழைகள் என்னிடத்தில் உண்டு, குறைகள் என்னிடத்தில் உண்டு, மறைவான பாவங்கள் என்னிடத்தில் உண்டு, துணிகரமான பாவங்கள் என்னிடத்தில் உண்டு, பெரும் பாதகங்கள் உண்டு. அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலைகளில் மத்தியிலே நான் சிக்கி நான் பல காரியங்களில் குற்றவாளியாய் மாறிப்போனேன். ஆண்டவரே, உம்முடைய புண்ணிய ரத்தத்தினால் என்னை கழுவும். நம்முடைய மத்தியில் ஒரு பிரதான ஆசாரியன் ரத்தத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆவியிலே உணர்கிறீர்கள்? விலையேற பெற்ற ரத்தத்தோடு, குற்றமில்லாத ரத்தத்தோடு, மாசில்லாத ரத்தத்தோடு, பரிசுத்த ரத்தத்தோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உன்மேல் அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவே என்னை மன்னியும் என்று கூப்பிடு. உன்னுடைய மறைவான குற்றங்களையும் பாவங்களையும் நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அதை மன்னிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். நீ உன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டால் போதும், இன்றைக்கு உனக்கு மீட்பு உண்டு. அந்த குற்றம் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, அந்த பாவம் தான் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, அந்த பலவீனம் தான் உன்னுடைய சுகத்தை தடுக்கிறது, உன்னுடைய பலவீனம் தான் உன்னுடைய விடுதலையை தடுக்கிறது. இன்று நீ உன்னை ஒப்புக் கொடுத்தால் இன்றைக்கே உனக்கு விடுதலை. கூட்டத்தின் கடைசியில் அல்ல, இப்பொழுதே கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஒரு வார்த்தை கேளு, ஆண்டவரே என்னை மன்னித்தேன் என்று சொல்லு. ஆம், என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவம் தான் காரணம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் நீங்க கை உயர்த்துறத கர்த்தர் தான் காண்கிறார். என்னுடைய தொழில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய குறைவுகள் தான் காரணம் என்பதை நான் தேவசன்னதியில் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள். என் ஊழியத்தில் இன்னும் திறந்த வாசல் வைக்கப்படாமல் தடைபட்டிருப்பதற்கு நான் தான், என்னுடைய புத்தியினம் தான் காரணம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள். இந்த முதல் கூட்டத்திலேயே உன்னை மன்னிக்க தேவன் விரும்புகிறார். தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவ விரும்புகிறார். இந்த கூட்டத்திலேயே கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் எத்தனையோ விசை அறிக்கை செய்திருக்கிறேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் சில நேரங்களில் எனக்கு கிடைத்திருக்கிறது. சில நேரங்களிலே இன்னும் குற்ற உணர்வோடு நான் காணப்பட்டிருக்கிறேன். ஒன்று செய்யும் ஆண்டவரே, இந்த 2014 இந்த 12 இந்த நொடி வரை நான் பிறந்ததிலிருந்து என்ன குறையுண்டோ அத்தனையும் மன்னியும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏதாவது மறைந்திருந்தால், எங்கேயாவது மூளை முடுக்கல கிடந்திருந்தால், அறிந்தோ அறியாமலோ நம்முடைய புத்தி கெட்டாத ஏதாவது இருந்தால், ஏசப்பா என்ன மன்னியன் ஒரு வார்த்தை சொல்லு. கட்டு கலருகிறது, அமேன். சாத்தானுடைய பிடி தளருகிறது. அவனுடைய வல்லமை குறைகிறது. உனக்கு மன்னிப்பு கிடைக்க கிடைக்க அவன் விலகுகிறான். உன்னோடு போராடி கொண்டிருந்த வல்லமை, உன்மேலே கைபோடும்படியாக எத்தனித்த சக்தி, நீ அறிக்கை செய்யும் பொழுது உன்னை விட்டு விலகுகிறதை நீ உணர்கிறாயோ? ரிபா நபா கஷபா நக்கத்து ரபா நக்கத்து ரபானியா
Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hallelujah. கேளுங்கள், மன்னிப்பை கேளுங்கள். ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரட்டும். மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மாறாவ கரைகள் நிற்கவே மாசற்றமே சிந்தே நீரே மாறாவ கரைகள் போக்கவே மாசற்றமே சிந்தே நீரே மாசோனாய் நானும் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை மன்னிக்கும் பொழுது மூன்று காரியம் சம்பவிக்கும். ஒன்று, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே உன்னுடைய வியாதி நீங்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் நான் டைம் இதுக்கு செலவழிச்சுக்கிட்டே வர்றேன். முதல் கூட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டா செய்யலன்னா பிரயோஜனம் இல்லை. பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்திட்டு நான் உங்களை அனுப்பி விடலாம். ஆனா ரசம் துருத்தியும் கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்தி போகும். அப்படி ஒரு கூட்டம் நடத்த நான் விரும்பல. இந்த கூட்டத்தில் நீங்கள் தெளிவான விதத்தில் வர வேண்டும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியம் உனக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாகும். ரெண்டாவது, உனக்குள்ள இருக்கிறதான பிசாசின் போராட்டம் நீங்கும். மூன்றாவது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா மன்னிக்கப்பட்டதோடு முடியறதில்ல, இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையின் அபிஷேகம் உனக்குள்ள வரும். இந்த மூணு ஊழியக்காரங்க விசுவாசி பழையவங்க புதியவங்கன்னு பார்த்து வர்றதில்ல. தெய்வனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சிருச்சுனாலே இந்த மூன்றும் கட்டாயம் உனக்குள்ள நடக்கும். திமிர்வாதத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதன் வருகிறான். ஏசு அந்த திமிர்வாதத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரே வார்த்தை தான் சொன்னார், மகனே
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த செகண்ட் அவனுக்கு சுகம் கிடைத்திருச்சு. ஆமா, இந்த மன்னிப்புல மூணு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. இந்த கூட்டத்துல முழங்கல்ல நிக்கிற உனக்கு, நீ ஊழியக்காரங்களோ விசுவாசியோ, உனக்கு இன்னைக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். இயேசுவே, நீர் மன்னிச்சா எனக்கு வியாதி இருக்கக்கூடாது, நீர் மன்னித்தா பிசாசு போராட்டம் இருக்கக்கூடாது, நீர் மன்னித்தால் பாவ போராட்டம் இருக்கக்கூடாது. அடிங்க, தேவனை நோக்கி பிடிங்க, என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுமாப்பா, ஒரு வார்த்தை. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சிலுவையில் இருந்த அந்த சத்தம் வரட்டும், சிங்காசனத்தில் இருந்த அந்த சத்தம் வரட்டும், சியோனில் இருந்த அந்த சத்தம் வரட்டும். சிலுவையில் இருந்த அந்த சத்தம், ஹல்லேலூயா, சிங்காசனத்தில் இருந்த அந்த சத்தம், ஓ சியோனில் இருந்த அந்த சத்தம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தூய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உன் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் குறைகளை என் ஆண்டவரின் சன்னிதானத்தில் நான் சொன்னேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்னை மன்னித்தார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் இந்த கூட்டத்தை நடத்த முடியும். பாவம் மன்னிக்கப்படாதவங்களுக்கு நான் இந்த கூட்டத்தை நடத்த முடியாது. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? என் பாவத்தை இயேசு மன்னித்தார். நான் பிறந்ததிலிருந்து, ஹல்லேலூயா, இந்த நொடி வரை என்னுடைய புத்தீனங்களிலே நடந்த எல்லாவற்றையும் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினார். நீ அதை சொல்லும் போதே உனக்குள்ள ஒரு அக்னி மூளும், ஒரு வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
வாய திறந்து சொல்லுங்க, இயேசு என்னை மன்னித்தார். சத்தமா சத்தமா சொல்லுங்க, பிசாசு கேட்கட்டும், அவன் இயேசு என்னை மன்னித்தார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னிக்கிறவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னிக்கிறவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னிக்கிறவர் பாவத்தை பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் கிடைத்திருக்கிறது. பரவாயில்ல, நீங்க முக்கால் மணி நேரம் முழங்கால நின்றுட்டீங்க. ஆமென். கர்த்தர் உன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? என் இயேசு தன்னுடைய புண்ணிய ரத்தத்தினால் ஓ என்னை மன்னித்து விட்டார், என் பாவங்களை கழுவி விட்டார். ஆமென். என்னுடைய உள்ளத்தில் இருந்த பாரம் எல்லாம் நீங்கி போய்விட்டது. என்னையன்னானந்தம் சொல்லக்கூடாது, என்னையன்னானந்தம், என்னையன்னானந்தம் சொல்லக்கூடாது. மனங்கள் மன்னித்து விட்டாரே, என்னையன்னானந்தம், என்னையன்னானந்தம் சொல்லக்கூடாது. ஆமென். என்னையன்னானந்தம், என்னையன்னானந்தம் சொல்லக்கூடாது. மனங்கள் பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே, பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒரு 15 நிமிஷம் நீங்க உட்காரலாம், அதுக்கு பிறகு நம்ம முழங்கால் பண்ணலாம். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே நூற்றுக்கணக்கான பேர் முக்கால் மணி நேரம் முழங்கால் நின்ட்டீங்க. எனக்கு உங்களிடத்தில் பேச அநேக வசனங்களும் வார்த்தைகளும் உண்டு. ஆனா நேற்று இரவு நான் பேசினதே மறுபடியும் பேச ஒரு தூண்டுதல். நான் அநேக காரியங்களை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு ஏவுதல். நேற்று இரவு காத்திருப்பு கூட்டத்தில் சொன்னதை மறுபடி சொல்லும்படியாக 133 சங்கீதத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். 133 சங்கீதத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிறுசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது.
அங்கி கத்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணும்போது கத்தர் அங்க ஒரு நல்ல தைலத்தை அனுப்புகிறார். இது அபிஷேகம் ஊற்றப்பட்ட ஒரு நிலவரத்தை சொல்லப்பட்டிருக்கிறார். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது, அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளில் அது இறங்குகிறது. அது ஒரு நல்ல தைலம். அங்கே கத்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய சிரசில மோசே ஊற்றினான். அது அவனுடைய தலையெல்லாம் நனைத்து, அவனுடைய முகமெல்லாம் வடிந்து, அவனுடைய தாடியெல்லாம் வடிந்து, அவனுடைய அங்கியெல்லாம் வடிந்தது. இதைத்தான் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுதும் இப்படி ஒரு அனுபவம் இருந்தது. தாவீதை அபிஷேகம் பண்ணும் போதும் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. இன்னும் வேதத்தில் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகருடைய நிலவரங்களும் இப்படி இருந்தது. ஏன் இந்த அபிஷேக தைலம் சிரசின் மேல் வார்க்கப்படுகிறது? இல்லாவிட்டால் அந்த அபிஷேக தைலத்தை கொஞ்சமா வார்த்து ஒரு பொட்டு மாதிரி, இல்லாவிட்டா கொஞ்சம் ஒரு தீர்த்தம் மாதிரி வைக்காம ஏன் தலையில ஊத்துறார்? அது ஊற்றி அது அவனுடைய முகமெல்லாம் வடிஞ்சு, அவனுடைய அங்கியெல்லாம் வடிஞ்சு அவன் அப்படியே புறப்பட்டு போறான். எப்படி இருக்கும் பாருங்க. எகு சேனாபதிகள் மத்தியில் இருக்கும் பொழுது அவனை அழைத்து ஒரு வேலைக்காரன், தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் தைல குப்பியோடு வந்து ஒரு பக்கத்தறையில கொண்டு போய் அவன் தலையில அபிஷேக தைலத்தை ஊற்றி விட்டு நீ ராஜாவானா என்று சொல்லி போய்விட்டான். அவன் வெளியே வரும்போது எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இது, போகும்போது சும்மா போனானே, வெளியே வரும்போது அபிஷேக தைலத்தோடு வர்றான், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, இப்படி என் தலையில அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு ராஜான்னு சொல்லிட்டான். ராஜான்னு சொல்லிட்டானா? அபிஷேக தைலம் அவன் தலையில ஊத்தியாச்சா? உடனே எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை கலற்றி எகு ராஜாவானான் என்று எக்காலம் ஊதினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துல கத்தர் இந்த அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டது போல அல்ல, புதிய ஏற்பாட்டில கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் போல நம்மேல கத்தர் ஊற்ற போகிறார். இந்த முதல் கூட்டத்துல நடக்கிற சம்பவத்தை சொல்லிடுறேன். நீங்க ஒருவேளை அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஆவில நிரம்பலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு நீங்கள் மாறலாம், ஒரு புதிய பாஷை உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு திருப்தி கிடைக்கலாம், ஒரு தரிசனமோ ஒரு வெளிப்பாடோ கிடைக்கலாம். அந்த கூட்டத்தில் நீங்க ஒரு சந்தோஷத்தோடு முதல் கூட்டத்துக்கு போனேன், நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். ஆனா இதை விட இந்த அபிஷேகத்துல நடக்கிற மூணு காரியத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். நேற்று எனக்கு தேவனுக்கு சொன்னார், அதை என் சபைக்கு சொன்னேன். இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சொல்ல முடியாத ஆவியானவர் ஏவுகிறார். நான் இதை கடைசி நாளில் சொல்லாமனு கூட யோசிச்சேன், ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலயே இந்த அபிஷேக தைலத்தினால நடைபெற வேண்டியது என்ன? ஆரோனுடைய சிரசின் மேல ஏன் ஊற்றினார்? அதான் இப்ப முக்கியம். ரத்தத்தை எடுத்து ரெண்டு கண்களுக்கு நடுவே வைத்துக் கொள்ளு சொல்லியிருக்கு, கைகள்ல வலது கையில வைத்துக் கொள்ளு சொல்லியிருக்கு. ஆனா இந்த அபிஷேக தைலத்தை மட்டும் தலையில ஊத்திருன்னு சொல்றாரு. அது வடியட்டும், அவனுடைய முகமெல்லாம் தாடி எல்லாம் வடியட்டும், அடுத்து அது அவனுடைய முழு அங்கிலையும் வடியட்டும். நீங்க இந்த கூட்டம் முடியும் போது எல்லாரும் அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்பட்டு வடிஞ்சு நீங்க போகணும். அந்த ஸ்மெல், அந்த அபிஷேக தைலத்தினுடைய வாசனை நம்முடைய மத்தியில வீசணும். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் வீசணும். முதலாவது, இது ஆரோனுடைய சிரசின் மேல் ஏன் ஊற்றப்பட்டது? சிரசுல என்ன இருக்கு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிந்தை, நினைவு, தோற்றம், உணர்வு, வாஞ்சை, இதெல்லாமே இங்கிருந்து தான் தோன்றுது. மனதின் எண்ணங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் வருது. சிரசுல ஊற்றும் பொழுது உன்னுடைய சிந்தையில ஒரு மனம் உண்டாகிறது. அடுத்ததாக இந்த சிரசுக்குள்ள இருக்கிற பல காரியங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும், அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனமும், பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும், இருதயம் எல்லாம் பலட்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும், அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எல்லாரும் இப்ப புது வருஷம் தாண்டி வந்துட்டீங்க,
ஒப்புரவாகுதல் நடந்திருக்கிறது, ராபோஜனம் நடந்திருக்கிறது, கட்டி பிடிச்சிருக்கீங்க, முத்தம் கொடுத்துருக்கீங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. 12 நாள் தான் ஆச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நான் பேப்பர்ல பார்த்தேன், இந்த ரிசர்ச்ல போட்டிருக்கிறான் உலக செய்திகள்ல, மனிதன் எடுக்கிற தீர்மானங்களில் அவன் எவ்வளவு நாள் நீடித்திருக்கிறான். நம்ம ஆளுங்கள இல்ல, விசுவாசி இல்ல, டோட்டலாவே எடுத்துருக்கிறான். அப்படி எடுத்தா அதுல 2% 3% தான் கடைசி வரைக்கும் அதுல நினைச்சிருக்கிறாங்களாம். அப்படி எடுக்கிற தீர்மானம் 3 அல்லது 4 வாரங்கள் நீடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். இப்ப 12 நாள் நீடிச்சதான்னு தெரியல எனக்கு. இப்ப 12ஆம் தேதி நீங்க எடுத்த தீர்மானங்கள்ல எவ்வளவு நீடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஆனா இங்க அபிஷேக தைலத்தை கர்த்தர் தலையில ஊற்றுகிறதுக்கு காரணத்தை சொல்றேன். தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சயம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. இது சரீர வியாதி அல்ல, நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மனவியாதி, மனசுல உள்ள துக்கம், சஞ்சலம், தவிப்பு. அதனாலதான் அந்த 6வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. 7 காரியம் அங்க இல்ல. 1 சுகம் இல்ல, 2வது காயம், 3வது வீக்கம், நொதிக்கிற ரணம், சீல் பிதுக்கப்படல, கட்டப்படல, எண்ணெயினால் ஆற்றப்படல. இப்படிப்பட்ட காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் போறோம்? நம்முடைய பயணம் சியோனை நோக்கி இருக்கிறது, புதிய சிலைமை நோக்கி இருக்கிறது. இன்னும் சுகம் இல்லாம, ஐக்கியம் இல்லாம, காயங்கள், வீக்கங்கள், ரணம், சீழ் புதுக்கப்படாம, கட்டப்படாம, ஆற்றப்படாம இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அப்படி அழகாக மேனேஜ் பண்றோம். சிபிஎம் காரண மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு உலகத்துல எவனுக்குமே தெரியாது. சமாதானம், சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுவார்கள். உண்மையா உன் இருதயத்தை திறந்து உன்னால சொல்ல முடியுமா? ஆனா இந்த தன்மையை மாற்றுகிறதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை ஊத்துறாரு. சிரசுல ஊத்துறதனுடைய நோக்கமே உனக்குள்ள இருக்கிற காயம், உனக்குள்ள இருக்கிற நொதிக்கிற ரணம். ஒரு சகோதரன் ட்ரெயின்ல இருந்து ஸ்லோவா போதுன்னு இறங்கிட்டாரு, ஸ்லோவா போதுன்னு இறங்கிட்டாரு. ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்காது, அது ஒரு லைட்டா டேர்னிங். அப்படி ஸ்லைட்டா டேர்ன் பண்ணும்போது இவருக்கு ஸ்லோவா போனது போல தெரிஞ்சது, இவர் போக வேண்டியது பின்னால இருக்கு, அதனால டக்குன்னு இறங்கிட்டார். இறங்கின உடனே திரும்பி பார்த்தா ஆளை காணும், உள்ள போயிட்டார். ஒரு 100 150 இடத்துல அடி பிச்சு எரிஞ்சிருச்சு, ஆனா சாகல. காலில் முழங்காலுக்கு கீழே சுத்தமா மசில்ஸ் எல்லாம் கிழிச்சு எடுத்துருச்சு. சாக போற நேரத்தில் அவருக்கு மருத்துவ உதவியில தப்பிட்டார். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஒரு GHல அந்த முதல் உதவியிலேயே வேகமா அந்த கிழிஞ்சு போன மசில்ஸ் எல்லாம் காலில் வச்சு நல்லா தச்சிட்டான். 2-3 நாள் நல்லா இருந்தது போல இருந்துச்சு. நல்லா வந்துட்டாருனே நார்மல் வார்டு, ஆர்டினரி வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு இந்த கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, அழுக ஆரம்பிச்சிருச்சு, நாத்தம், நிக்க முடியாது. நான் ஒரு பாஸ்டர் கூட்டு போனேன், நம்முடைய அப்போதைய டெப்டி சீஃப் பாஸ்டர் நான் கூட்டு போனேன். அவனை அந்த சகோதரனை பாக்குறது உள்ளேயே போக முடியாது. அந்த வார்டில் எப்படித்தான் அவன் மனுஷன் உட்கார்ந்துருக்கானே தெரியாது, அந்த அளவு ஸ்மெல். கடைசியில் அவரை பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறது, காலை தையல் போட்ட இடத்துல அழுகி போச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்தா ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கிற ஜல்லிலாம் உள்ள இருக்கு, ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள செடியெல்லாம் உள்ள இருக்கு. அந்த தண்டவாளத்தில் இருந்த செடியோடைய இலைகள், அந்த ஜல்லி, இதெல்லாம் உள்ள வச்சு தச்சிட்டான். நாற்றம், நிற்கவும் முடியாது. கடைசியில் இந்த பிரைவேட்ல எல்லாத்தையும் துண்டு துண்டு துண்டா வெட்டி எடுத்து வெறும் எலும்பு வச்சு அப்படியே செட் பண்ணான். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள், வைராக்கியங்கள், நொதிக்கிற ரணம், இன்னும் கட்டப்படாத எத்தனையோ ஆற்றப்படாத பிரச்சனைகளுக்குரிய ஒரு போராட்டமான சிந்தையோடு தான் நீ இன்னைக்கு வந்திருக்கிற. இதை மாத்துறதுக்கு ஆரோனுடைய சிரசுல கத்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். முதல் அபிஷேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், உன் தலையில ஊத்துற உடனே உனக்கு சுகம், உனக்கு இந்த சீல் பிதுக்கப்படாத காரியங்கள் எல்லாம் வெளியே போகும், நீ ஒப்புரவாயிடுவ. கொஞ்ச கால வாழ்க்கை, இன்னைக்கு நீ செத்தினா உன்னுடைய ஓட்டம் முடியும்னா, நீ உன்னுடைய இலக்கை தொடாமல் போகிறதுக்கு காரணமே உனக்குள்ள இருக்கிற பிரிவினை தான். கசப்பு, வைராக்கியம், துக்கங்கள், இதை நீங்க ஒரு டைம் வந்துருச்சு விட்டுருங்க. இதுக்கு ஒரு அபிஷேகத்தை கத்திர இன்னைக்கு தருவார்.
ஒண்ணு இல்ல, ஈகோ பார்க்காம தாழ்த்திருங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த பழைய தன்மைகளை வச்சுக்கிட்டே நீங்க போகும் பொழுது இந்த பயணம் உனக்கு புனிதமாக இருக்காது. அதனாலதான் தலையில சிரசில ஊத்தினார். ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுடைய பழைய கசப்பு, பழைய மனுஷன், பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி நீ ஒரு ஆசாரியன் என்பதை நிரூபித்தது. இரண்டாவதாக அது அவனுடைய தாடியிலே வடிகிறதா இருந்தது. தாடி என்று சொல்லும் பொழுது முகம், அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தாடி வச்சிருந்தாங்க. இயேசு தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு தன் தாடை மயிரை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அது முகமெல்லாம் வடிஞ்சு தாடியில வடிந்தது. அது என்ன? லேவியர் ஆகமம் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை குஷ்டரோகியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தில் ஒரு குஷ்டரோகி நம்முடைய மத்தியில் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரு 10 அடி தள்ளி உட்காந்துருவீங்க, எல்லாருமே ஒதுங்கிடுவோம், அப்படியே ஓரம் கட்டிடுவோம். உண்மையா? அவர் என்ன ஒரு பணக்கார விசுவாசியா இருந்தாலும் குஷ்டரோகம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஸ்தோத்திரம் பீங்க, அவனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டீங்க, அப்படி அதுக்கு அதை எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா அந்த வியாதியினுடைய தாக்கம் ஜாஸ்தி. இது வெளியரங்கமான குற்றச்சாட்டுகளையும் பாவங்களையும் நம்மேல் இருக்கிற பழிகளையும் காண்பிக்கிறது. உடனே வந்து யாரும் ஒன்னு சொல்ல வேணாம், பார்த்த உடனே தெரியும். இல்ல நீ பார்த்த உடனேயே ஒருத்தன் எதிர வர்றான்னா நீயே என்ன செய்யணும், தாடியை மூடிட்டு என்ன செய்யணும், வாயை மூடிட்டு என்ன சொல்லும், தீட்டு தீட்டுன்னு உடனே போதும் அவன் அடுத்த உடனே டேக் டைவர்ஷன் டப்புன்னு அடுத்த ரோட்டில் ஓடிய போயிடுவான், ஏன்னா எதிர வர்றவன் குஷ்டரோகி. இது உன்னுடைய வெளியரங்கமான குற்றத்தை காண்பிக்கிறது. எல்லாரும் பார்க்கலாம், கை சுருங்கி போனது, கால் சுருங்கி போனது, மூஞ்சி சுருங்கி போனது, அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது தெரியும். நான் தர்மபுரியில் இருக்கும்போது ஒரு சகோதரனை சந்தித்தேன், குஷ்டரோகம் வந்து சுகமாயிடுச்சு, இன்னும் பூர்ண சுகம் உண்டாகல, ஓரளவு சுகம் உண்டாயிருச்சு. நான் அவரை சந்திச்சேன், அப்ப அவர் சொன்னாரு, இந்த குஷ்டரோகம் நான் செஞ்ச பாவத்துல வந்தது, நான் எத்தனையோ வேற கொலை பண்ணியிருக்கேன், பணத்துக்காக எத்தனையோ வேற நாசம் பண்ணிட்டேன், அதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த தண்டனை. ஆனா அதே நேரத்துல தேவனை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு, சுகம் கொடுத்துட்டு இருக்கிறார். வெளியரங்கமான உங்கள் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் இருக்கு, சண்டக்காரன், சண்டக்காரி, வாயாடி, விடமாட்டா, என்னெல்லாமோ, விபச்சாரி, விபசாரன், அவன் சரியில்லை, அவன் மனைவி சரியில்லை, அவன் புருஷன் சரியில்லை, அவ சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இப்படிப்பட்ட அவமானமான நம்முடைய வெளியரங்கமான பாவங்கள் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு தான் நம்ம அழகா பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம், அழகா சாரி கட்டிட்டு உள்ள வந்திருக்கிறோம். எல்லார் மேலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, குஷ்டரோகம். இதை மாத்துறதுக்கு முதலாவது சிந்தையிலையும் எண்ணங்களிலும் இருக்கிற பாவத்தை மாற்ற இந்த அபிஷேகம் இறங்கி, அடுத்து முகத்தில் இறங்கும் பொழுது, தாடியில் இறங்கும் பொழுது வெளியரங்கமான குற்றங்களையும் இந்த அபிஷேகம் தீர்த்து விடுகிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த அபிஷேகம் அவனுடைய அங்கிகளில் இறங்குகிறது, ஊற்றப்படுகிறது, வடிகிறது, அடுத்து அவனுடைய அங்கிகளில் அது இறங்குகிறது. அது என்ன அங்கி? சங்கீதத்தில் வாசியுங்கள், சாபத்தை 109:18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரங்க, விசுவாசிகள், வருஷ கணக்குல தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு மேல சில சாபம் இருக்கு. நான் பயங்காட்டம் நினைச்சிடக்கூடாது, என்னோட சாபம் ரட்சிக்கப்பட்ட உடனே போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், உண்மை. ஆனா நம்முடைய கிரியைகளில சில சாபங்கள் இருக்கு. உன்னுடைய தாய் தகப்பன் நீ கனம் பண்ணாமலோ கவனிக்காமலேயோ விட்டா, ஐயோ இந்த பிள்ளைய பெற்றதுனால என்ன பிரயோஜனம் சொன்னானே, அது ஒரு சாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏழைய நீ அற்பமா எண்ணி ஒதுக்கி அவனுடைய நியாயத்தை தள்ளி விடும் போது, ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டானே இவன் நல்லா இருப்பானான்னு சொன்னான்னா அது ஒரு சாபம். நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே நம்மால் சொல்லுவான், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கரெக்ட். அப்ப காரணத்தோடு இட்ட சாபம் தங்கும். நியாயாதிபதிகள் சொல்லி இருக்கிறது, அவன் போட்ட சாபம் பலித்தது. அபிஷேகத்தினுடைய மூன்றாவது போர்ஷன் உன்னுடைய சாபத்தை நீக்கிறதுக்கு தான் இறங்குது.
உங்க அம்மா அப்பா மூலமா உனக்கு சாபம் இருக்கா? ஏழைகளை எதையாவது மற்றவங்களை துக்கப்படுத்தினால சொத்து சுகம் நிலம் வீடு இப்படி வேலை ஸ்தலங்களில பிசினஸ்ல ஏதாவது அவனுக்காவது போட்டி பொறாமையில ஏதாவது பண்ணி அவன் துக்கப்பட்டு இவன் நல்லா இருப்பானா விளங்குவான் விளங்குவானா இப்படி எல்லாம் யாராவது உனக்கு உன் மேல பால சாபம் போட்டிருக்காங்களா? ஒருவேளை நீ ஜெபிச்சா சரியான அவன் போட்ட சாபம் காரணத்தோடு போட்டானா அது அப்படி நிக்கும். ஒரு தாய் நியாயாதிபதிகள புஸ்தகத்துல 1100 வெள்ளி காசு திடீர்னு காணாம போயிடுச்சு வீட்டுல. அந்த அம்மா கஷ்டப்பட்டு 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 சாப்பிட்டு சாப்பிடாமலும் சேர்த்து வச்ச பணம் 1100 வெள்ளி காசு. இயேசு வித்தது எத்தனை காசு? 30 வெள்ளி காசு. இது 1100 வெள்ளி காசு. திடீர்னு பார்த்தா காசு காணும். அவ போட்ட சாபத்துக்கு அளவே கிடையாது, போட்டு மொத்தமா அள்ளி போட்டா. இத பையன் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இருதயம் குத்திருச்சு. ஏ அப்ப இந்த சாபம் போட்ட பிறகு விளங்குவோமா நம்ம வாழ்க்கைன்னு நேரம் தூக்கிட்டு போய் அம்மாட்ட சொன்னா, அம்மா நான் தான் எடுத்துட்டேன். இவன் நினைச்சது பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துருப்பான், எவனோ திருடன் எடுத்துட்டான், சொந்தக்காரன் எடுத்துட்டான், எவனோ எடுத்துட்டான். கடைசியில எடுத்தது யாரு? சொந்த பிள்ளை. எப்படி இருக்கும்? அந்த சாபத்தை கேட்ட உடனே அவனுக்கு தலை சுத்திருச்சு. ஏ அப்பா இந்த சாபம் போட்டாலே, பெத்த தாய் தான், ஆனா என்ன பண்ண முடியும்? வேதனையில அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவன் கை வச்ச உடனே ஒரே போடு சாபத்தை அள்ளி கொட்டிட்டா. நியாயாதிபதிகள் 17:2 பாருங்க. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். சாபம் போட்ட பிறகுதான் இவன் கொடுத்தான். சரி நல்லா இருக்கட்டும், எடுத்தவன் போட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாமே யோசிப்பான். உங்க மேல ஏதாவது சாபம் இருக்கா? நடத்திப்புக்கு கீழ்படியாம நடத்திப்புல ஆப்போசிட்டா ஊழியக்காரங்க செயல்படும் போது நடத்திப்புக்காரங்க, ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டாலே, தேவசித்தத்துக்கு மாறி செய்யறாளே, நடத்திப்புக்கு மீறுறாங்களே, நடத்திப்பை எதிர்க்கிறானேன்னு துக்கப்பட்டா அது ஒரு சாபம். உன்னோட பெரியவங்க, உன்னோட மூத்தவங்க, உன்னுடைய தாய், யாரோ எந்த விதத்திலையும் உன் மேல சாபம் இருக்கான்னு பாரு. இந்த அங்கியில அந்த சாபத்தின் மேல அபிஷேகத்தை இன்னைக்கு இறக்க போறோம். அதான் இன்னைக்கு மெயின் கூட்டத்துல மெயின் இது. உன் மனசுல இருக்கிற துக்கம் மனக்காயம் சீல் பிதுக்கப்படாம உள்ள கடந்து நார வச்சு உன் வாழ்க்கையில அப்படியே துக்கத்திலேயே எத்தனை வருஷம் கிடக்க போற? இத மாத்துறதுக்கு உன் தலையில கத்தர் அபிஷேக தைலத்தை நீ ஊத்த போற. எத்தனை வருஷம் நீ குற்றவாளி 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 நீ இதே புலம்பல்ல இருக்க போற, நான் குஷ்டரோகி 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 தீட்டு தீட்டு தீட்டு, இத கத்தர் இன்னைக்கு நிறுத்த போறார். அதுக்கு உன் முகம் எல்லாம் ஒரு அபிஷேகம் இறங்கும். அடுத்ததாக உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபம் இருக்கு, நான் அதை செஞ்சாலும் வாய்க்கல, இதை செஞ்சாலும் வாய்க்கல, அது நடக்கல, இது நடக்கல, எனக்கு முடியலையே, ஏன் என் வாழ்க்கையில எப்படி இருக்கு? அது ஒரு சாபம். அந்த சாபத்து மேல இன்னைக்கு கத்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். இது ஊற்றும் போதுதான் இந்த அபிஷேக தைலம் இறங்கி வந்தபோது அங்கே வாசிங்க 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பா இருக்கிறது, அங்கே கத்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கதான் ஆசீர்வாதம் ஜீவன் வரும். எங்க அபிஷேக தைலம் அப்படியே ஃபில் பண்ணி இறங்குதோ, ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எல்லாம் சாதாரணமானதல்ல. அழகான அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே அற்புதமா இருக்கும். அந்த அபிஷேக தைலம் அவன் மேல ஃபுல்லா ஊத்தி அவனுடைய முகமெல்லாம் தாடியெல்லாம் வடிஞ்சு அங்கியெல்லாம் வடிஞ்சு அவன் அப்படியே ஆல்டர்ல அந்த தூபகலசத்தை தூக்கிட்டு வந்தானா, அதுதான் மகிமையான காட்சி. அந்த ஆரோனுடைய மனுஷிகம் துக்கம் மாறினது, அவன் மேல இருந்த குற்றச்சாட்டுகள் மாறினது, அவன் மேல இருந்த சாபங்கள் மாறினது. அவனுக்கு அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை கத்தர் தர்றாரு. இன்னைக்கு கத்தர் ஒரு அபிஷேகம் தருவார். இந்த அபிஷேகத்துல மூணு காரியம் நடக்க போகுது. தயவு செய்து யாரும் எழும்பி போக கூடாது, யார் மேலையும் அபிஷேகத்துல நிறைஞ்சு இடிச்சிடாதீங்க. ரொம்ப கட்டுப்பட முடியாத அளவுல அபிஷேகம் வந்தா தடை இல்லை, ஆனா நீங்களே எங்கேயாவது போய் இடிச்சுக்காதீங்க. அதே நேரத்துல மத்தவங்களை இடிச்சு எதாவது பிரச்சனையும் வந்துட வேண்டாம். நீங்க அங்கேயே நின்று ஆவில் நிரம்புங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆவில கழி கூறுறதுல தடை இல்லை. சகோதரர்கள் சகோதரிகள் நீங்க கவனமா இருக்கணும். ஆனா ஒண்ணு நிச்சயம், கத்தாவே ஆரோனுடைய சிரசில் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை ஏழையாகிய என் மேல் இன்னைக்கு ஊற்றிடு சுவாமி. இந்த ஏழை கூப்பிட்டேன், கத்தர் என் சத்தத்தை கேட்டார் என்று நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு முதல் கூட்டத்திலேயே எனக்கு இந்த மூணு காரியத்தை சக்சஸ் பண்ணித்தாங்க. அப்படி விரும்புகிறவங்க கண்களை மூடுங்க.
பிள்ளைங்க எல்லாம் உள்ள கடந்து மாட்டிக்க கூடாது, சிரிச்சுக்கிட்டு கூடாது, விளையாட கூடாது, எல்லாம் வெளியே போயிடணும். கிரவுண்ட்ல உங்களுக்கு தனியா அங்க போய் உட்காந்து லைட் கிட்ட எல்லாம் போட்டு வச்சிருக்கு, அங்க போய் உட்காந்துக்கணும். ஊழல கடந்து பிள்ளைங்களை தூங்க வச்சிடாதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளைங்களை நடுவுல தூங்க வச்சிருப்பீங்க, நீங்க வாட்டுக்கு தூங்கி வச்சுட்டு நீங்க ஆவில் நிரம்புவீங்க, யாராவது வந்து அப்படியே ஜம்ப் அடிச்சிருவா மேல. இப்படி பல பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிருக்கிறோம். தயவு செய்து அப்படி ஒரு கட்டத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட கூடாது. கை குழந்தையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது வெளியே யார் கண்ட்ரோல்லையாவது வைங்க. ஏன்னா திடீர்னு ஆவில அபிஷேகம் வரும்போது அவங்களுக்கு நம்ம குறையா குற்றவாளியா மாற்ற முடியாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். அடுத்து முக்கால் மணி நேரம் அபிஷேகம் உன்னை தொடர வரைக்கும், உன்னுடைய மனதின் வேதனை பாரம் நீங்குற வரைக்கும், உன் மேல உள்ள குற்றச்சாட்டு நீங்குற வரைக்கும், உன் குடும்பத்திலையும் தொழிலையும் இருக்கிற சாபம் நீங்குற வரைக்கும் உன் மலங்கால விட்டு இறங்காத. ஊழியர்களே, உங்கள் மேல இருக்கிற சாபம் போகட்டும், உங்கள் மேல இருக்கிற தீட்டுகள் போகட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிறதான மன வேதனைகள் நாற்றமெடுக்கும் தன்மைகள் மாறட்டும். கொஞ்ச நேரம் தான் டைம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பாட்டு பாடுறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா அதுக்குள்ள கத்தர் உனக்குள்ள மூணு காரியத்தை செய்யணும். ஒரு நிமிஷம் அபிஷேகம் பெறாதவங்க கை வைத்துங்க. பாத்தீங்களா, இவ்வளவு பேர் இருக்கீங்க. இன்னைக்கு நீ ஏசப்பாவை பிடிச்சு காலை பிடிச்சிட்டு விடக்கூடாது. குமாரன் உனக்கு அவரை முத்தம் செய்யணும். நீ அவற்ற நின்று பதில் உனக்கு வந்தே ஆகணும். எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணணும்னா கொஞ்சம் முன்னால வந்துருங்க. முழங்கல்ல அப்படியே நில்லு, ஆணி அடிச்ச மாதிரி நில்லு. யாக்கோபு போராடினான், அவனுடைய தொடை சந்து சுளுக்கிற்று. நான் ஒரு சபையில இருந்தேன், அந்த சபையில திடீர்னு காத்திரு கூட்டம் தொடங்கி பாட்டு தொடங்கும் போது எதேச்சியா நான் நடந்து உள்ள போனேன் சும்மா. அப்ப அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க, ஒரு 15 அடிக்கு ஒரு 5 பேரை தூக்கி அடிச்சுதுங்க. அது எப்படித்தான், அவங்க எல்லாம் பயங்கரமான மொரடர் மொரடர், சரியா ஜெய்ஜாண்டிக் ஃபிகரும். தூக்கி இங்கிருந்து அடிச்சு சைடு சோகத்துல அடிச்சு பல்லுகளை நான் உடஞ்சு ரத்த குறையாகிட்டான். ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. 5 பேருக்கு அந்த வல்லமை இறங்குச்சு. அது மாதிரி அபிஷேகம் இறங்கும் போது என்னெல்லாமோ நடக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இதெல்லாம் நடக்கிறத விட எனக்கு தேவை சீல் பிதுக்கப்பட வேண்டும். உன் தலையில அபிஷேகம் இறங்கும் போது யாரோ எவனோ எப்பமோ பேசிட்டான், எப்பமோ நடந்துட்டான், எப்பமோ என்னை ஏசிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க, இந்த துக்கத்தெல்லாம் இயேசுவின் நாமத்துல குப்பையில போடு. இயேசு உனக்காக நிந்தை அவமானங்களை சுமந்தார். எல்லா கசப்பு துக்கம் வேதனை மனபாரம் எல்லாம் சீல் பிதுக்கப்படட்டும். உன் மேல உள்ள குற்றச்சாட்டு இன்னைக்கு நீங்கட்டும். உன் குடும்பத்துல உன் மேல இருக்கிற சாபம் இயேசுவின் நாமத்துல உன்னை விட்டு போகட்டும். ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாரும் ஒரே மனதோடு போராடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிஷேக தைலத்தோடு ஒருவர் வருவார். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை உன் தலையில் ஊற்றுவார். உண்மையாகவே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் எத்தனையோ வருஷமாய் சில துக்கம், சில சீல் பிதுக்கப்படாத, நாற்றம் எடுக்கக்கூடிய, இன்னும் ஆற்றப்படாத மனக்காயங்கள் எனக்குள் உண்டு என்பதை உணர்கிறவர்கள் கரங்களை வைத்து, எல்லாரும் அல்ல, நீங்க புரிஞ்சிக்காம கை வைத்தாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கையை கையை படக் படக்குன்னு ஓதே வேணாம், கரெக்டா சொல்லுங்க. ஆம், எனக்கு சில சீல் பிதுக்கப்படாத, என்னைக்கோ நடந்த சம்பவம் என்னைய சாப்பிட விட மாட்டேக்கு, தூங்க விட மாட்டேக்கு, எத்தனை ராபோஜனம் எடுத்தாலும் அது என்னைய உறுத்தி எடுக்குது, அதை என்னால மன்னிக்க முடியல, மறக்க முடியல, என்னால அதை ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்றவங்க மட்டும் கை வைதுங்க. ஆண்டவர் உன்னை காண்கிறார். இதை மாற்றக்கூடிய அபிஷேக தைலத்தோடு அவர் நம்முடைய மத்தில இறங்கிக் கொண்டிருக்கிறார். அபிஷேக தைலம் உன் சிரசில் இப்பொழுது ஊற்றப்படக்கூடிய நேரம். கர்த்தரை உன் உச்சந்தலையில் ஊற்றுகிறார்.
இபான் யாக்கரோ சிதவானி அரபானோ ஹல்லேலூயா 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 ஹிக்கரவலோ ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பிரியமானவர்களே ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் முதல் அபிஷேகம். நீ பெற்ற அதே ஆதி அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உன் தலையில ஊற்ற போகிறார். இன்னைக்கு உன் சாபம் நீங்க போகிறது, உன்னுடைய தீர்த்தான வாழ்க்கை மாறப்போகிறது, உன்னுடைய துக்கம் சஞ்சலம் கசப்பு மாறப்போகிறது. அபிஷேக தைலம் எத்தனை பேர் தலையில ஊற்றப்படுகிறது? ஹல்லேலூயா, என் தலையில அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். சாபங்கள் நீங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவர் கொடியேற்றும். ஹல்லேலூயா அக்கினி மயமானவர். ஹல்லேலூயா வல்லமையின் பெருமலை. ஹல்லேலூயா ஓ ரபக்க திரா 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 கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் போடலாம். நான் வார்த்தையை முடிக்கிறேன். இனி நான் அதிகமா பேச விரும்பல. ஆனா ஒண்ணு, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என் தலையில ஊற்றாம நான் உண்மை விட மாட்டேன். தயவு செய்து உங்க சபையில சில நேரத்தில் உங்களுக்கு வெக்கமா இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடுறதுக்கு ஆவில் நிரம்புறதுக்கு உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துடும். நீங்க பயப்பட்டு இருக்கலாம், வீட்டுல நீங்க அபிஷேகத்துல நிரம்பாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட உனக்கு ஆதியிலே கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் அப்படி இறங்க போகுது. ஆமா, இதுல மாற்றமே கிடையாது. அதோடு உன் சாபம் போராட்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த முதல் கூட்டத்திலேயே எல்லாம் முடிஞ்சிடும். வாலிபர்கள் அபிஷேகத்துக்கு காத்திருங்க, விடாதீங்க. ஊழியர்கள் சியோனின் வல்லமைக்காக காத்திருங்கள், விடாதீர்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய அபிஷேகத்தை விடாதீங்க. பற்றிக் கொள்ளுங்கள், போராடுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabaka Tida Kara Shamaniya Kara Tida. Hallelujah, hallelujah. Akani Bachatam. Akani Bachatam. Amen. Amen. Devan unai muttarithu kondirukkirar. ஆவியானவர் உன்னை முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஒருவன் உன்னை அசைக்க முடியாது. ஹிக்கரா ஷமானா ராக்கவேனா அமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமேன் அமேன். கர்த்தரை துதியுங்கள், அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதியுங்கள், அக்கினி அபிஷேகத்தோடு துதியுங்கள், சியோனின் வல்லமையோடு துதியுங்கள். இமாலாபா நியாலாபா லாக்கா துராபானியா
உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே அபிஷேகம் தந்து உன் சாபத்தை மாற்றாம இந்த கூட்டத்தை விட்டு அனுப்ப போறது இல்ல. உன் வீட்டுல தொழில ஊழியத்துல எங்கெங்கெல்லாம் சாபம் இருந்துச்சோ இந்த அபிஷேகத்தோடு அது இயேசுவின் நாமத்துல வேரோடு பிடுங்கப்படுகிறது. நீ எதையும் பத்தி கவலைப்படாத, கர்த்தரை துதிச்சு பாடி ஆடி அபிஷேகத்தை நிரம்பி நீ எழும்பிச்சல். ஹல்லேலூயா ஆமென். உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. உம்மை நான் துதி கையிலே என்னில் புதுமலர் இறங்குதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷமே உம்மை நான் துதி கையிலே. உம்மை நான் துதிக்க
அல்லேலூயா. நாளை நாளைக்கு நம்முடையது அல்ல, நாளைக்கு நம்ம இந்த கூட்டத்துல இருப்போமோ இல்லையோ தெரியாது, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் சாபத்தை மாற்றுகிறதுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். தயவு செய்து வாலிபர்கள், யார் வாலிப பெண்ணோ வாலிப பையனோ, முழங்கால இருந்து இறங்க கூடாது. நீ எங்க இருந்தாலும் சரி முழங்கால நில்லு, கண்ணை திறக்காத. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். சியோனின் ஊழியர்கள், ஊழியத்துல நீங்க நின்று கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும்னா ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுதே ஒரு புது பலன், இதுவரை இல்லாத ஒரு வல்லமை உன்னை நிரப்பும். அம்மாவும் இயேசுதா, அப்பாவும் இயேசுதா, எல்லாமே இந்த உலகத்துல இயேசு மாத்திரம் தான். ஆமென். ஆமென். ஆம். இது அழுகிற நேரம் கிடையாது, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்ற டைம் கிடையாது, அதை தாண்டியாச்சு. இப்ப உரிமை பாராட்டி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இப்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. நீ இப்ப போராடுற, எனக்கு தாங்க, உலகத்தை ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, நீங்க தானே எனக்கு அம்மா, நீங்க தானே எனக்கு அப்பா. ஆமென். எனக்கு எல்லாமே நீங்க தான் சுவாமி, நான் எனக்கு ஒரு அபிஷேகத்தை இப்ப தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகத்தை, விலையேற பெற்ற அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம், ஹல்லேலூயா, புதிய அக்னி, ஹல்லேலூயா, புதிய பாஷை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவும் இயேசுதா, அம்மாவும் இயேசுதா, எல்லாமே இயேசுதானே. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம் தான், நீங்க மாடலும் பாடலும் தான். அப்பாவும் இயேசுதா, அம்மாவும் இயேசுதா, எல்லாமே இயேசுதானே. நீங்க வந்தாலே போதும் சந்தோஷம் தான், நீங்க மாடலும் பாடலும் தான். அப்பாவும் இயேசுதா, அம்மாவும் இயேசுதா, உடன்படிக்கை பட்டியை தாவீதுக்கு கொண்டு வர ஆசை, ஆனா பெட்டிய வண்டியில ஏத்தி விட்டுட்டு இவன் முன்னால மௌன ஊர்வலத்துல போன மாதிரி போனான். அன்றைக்கு தோல்வி சந்தித்தது. இன்னைக்கு பெட்டியோடு கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இது மௌனமா இருக்கிற கூட்டமா? இது இது மௌனமா இருக்கிற கூட்டமா? சணல் நூல் ஏபோத்தை தரித்து பெட்டிக்கு முன்னாக நீ நடனமாட வேண்டிய ஆள். ஹல்லேலூயா.
சணல் நூல் ஏபோத்தை தரித்து பெட்டிக்கு முன்பாக நடனமாடு. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இந்த ரட்சிப்பை கொடுத்து ஓ என்னை மகிமையான ஊழியத்தில் வைத்திருக்கிறார். நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் பாடுவேன். அல்லேலூயா. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், அவனுடைய தலையிலே அவனுடைய தாடியிலே வடிந்த அந்த அபிஷேக தைலம், அவனுடைய அங்கிகளில் இறங்கின அந்த அபிஷேக தைலம் என் மனக்கசப்பையும் என்னுடைய பலிகளையும் பழிகளையும் நிந்தைகளையும் என்னுடைய சாபத்தையும் நீக்க என் மேல் ஊற்றப்பட்டதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். இனிமே உன் மேலேயோ உன் பிள்ளைகள் மேலேயோ சாபங்கள் இல்லை, உன் ஊழியத்தின் மேல சாபங்கள் இல்லை, இனி உன் தொழில சாபங்கள் இல்லை, உன் குடும்பத்தில் இனிமேல் சாபங்கள் கிடையாது. அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, ஏசு ஜெயிச்சதுக்கு அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன். இயேசு ஜெயித்து இந்த உலகத்தை கடந்து போனதுக்கு அவருடைய ஃபார்முலாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்து வச்சிருந்தார், அதனாலதான் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதே அளவில்லாத ஆவி உனக்கும் உண்டு, நீயும் ஜெயிக்க போகிறாய். அவருக்கு உள்ளது உனக்கும் உண்டு, அளவில்லாத அபிஷேகம், அளவில்லா வல்லமை, அளவில்லா ஆவி உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அந்த அளவில்லாத வல்லமை இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு தேவை? நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, அளவில்லா வல்லமை எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவை? நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஆவியில நிரம்பிட்டு போங்க. அபிஷேகம் உங்களுக்கு முன்னால போய் எல்லாத்தையும் தகர்த்து தூள் தூளாக்கும். ஆவியானவர் கொடி ஏற்றுவார். நீ ஆவியில நிரம்பிட்டு போயிட்டேரு, அபிஷேகம் எல்லாவற்றையும் முட்டி மோதும். நீ ஆவியில நிரம்பி விட்டு போ, ஆவியானவர் கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை உள்ளங்கால் மட்டும், ஓ எலும்பில் நரம்பில் ஊனில் சதையில் ரத்தத்தில் தோளில் அளவில்லா வல்லமை
அளவில்லா வல்லமை இன்று பாடும் இயேசுவே 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 நான் உன்னை எனக்கு முன்பாக செருபாபாலாய் காண்கிறேன். நீ என்னுடைய முத்திர மோதிரமாய் இருப்பாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நான் உன்னை என் கையில் முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன். வல்லமை இன்றி தாரும் அளவில்லா வல்லமை இன்றி தாரும் அளவில்லா வல்லமை இன்றி தாரும் உங்கள அநேகர் அபிஷேகத்தை பிரேக் அடிக்கிறீங்க. நான் ஆவில நிரம்பி யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். தவிர நீங்க ஆவில நிரம்பாதீங்கன்னு நான் சொல்லல. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. அபிஷேகத்தை கட்டுப்படுத்தி நீ ஒரு வியாதியுள்ள ஊழியக்காரியாக ஊழியக்காரனா மாறிட்ட. அபிஷேகத்தை கட்டுப்படுத்தி அடக்கி அடக்கி வச்சு நீ வியாதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாறி போய்விட்டாய். இன்னைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடு. இன்னைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடு. அபிஷேகத்தை ஆவி அடக்காத. அவர் கொடி ஏற்றட்டும். அவர் கொடி ஏற்றட்டும். தாவீது ஒரு யுத்தத்துல தோத்து போகல. ஒரு யுத்தத்துல கூட தோத்து போகல. சிங்கம் வந்தது ஜெயித்தான். கரடி வந்தது ஜெயித்தான். கோலியாத்து வந்தான் ஜெயித்தான். பெலிஸ்தர்கள் வந்தார்கள் ஜெயித்தான். மோவாபியர் வந்தான் ஜெயித்தான். பிள்ளைகளை எழுப்பினார்கள் ஜெயித்தான். ஒரு நிமிஷம் எதுக்கு தெரியும், எப்படி தெரியுமா? அபிஷேகம். அவன் அபிஷேகத்துல இப்ப கொண்டு வந்து விட்டா இந்த இடத்துல ஒரு டான்ஸே ஆடிடுவா. சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு நடு ரோட்ல கர்த்தருடைய பெட்டிக்கு அவனால் முன்னால் ஆட முடியும். அவன் வெட்கப்படாமல் கர்த்தரை துதிப்பவன். அதனால் அவன் வெட்கப்பட்டு போனதே இல்லை.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் கரங்களை உயர்த்துங்கள். ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொல்ற கரங்களை உயர்த்துங்கள். கூட்டம் முடிய போது இன்னும் யாராவது போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா முழங்கால போடு. எங்க இருந்தாலும் சரி, அன்றைக்கு தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் அபிஷேக தைலத்தோடு எகுவை தேடி வந்தது போல ஆவியானவர் அபிஷேக தைலத்தோடு இந்த கூட்டத்தில் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். உனக்கு இன்னைக்கு நிச்சயம் ஒரு அபிஷேகம் உண்டு. நீ நடனம் ஆடி ஆடி பாடி கர்த்தரை துதிப்பாய். உலகம் கொடுக்க கூடாத எடுக்க கூடாத ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உனக்கு வந்திருக்கிறது. ஆமா, அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் அப்படியே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உன் சாபத்தை மாற்றி விட்டார், உன் குஷ்டரோகத்தை நீக்கி விட்டார், உன் மனக்காயத்தை நீக்கி விட்டார். ஓ, நீ சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வல்லமையில் அவர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு கழிவுறு. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே. அன்றைக்கு இயேசுக்கு 12 சீஷர்கள் ரொம்ப டேலண்ட் உள்ளவங்க இருந்தாங்க, ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்கள் இருந்தார்கள், இயேசுவோடையே இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு ஆள் இயேசுக்கு மிகவும் அன்பானவர். எங்க உட்கார்ந்தாலும் நேர போய் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்துக்கும். இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளும் கூட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? இப்ப அப்படியே ஃபீல் பண்ணி பாரு. இயேசுவின் மார்பில் நீ போய் சாருகிற அனுபவம்
என்னேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்னேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன மதர சொல்ல இயாதே, ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், இயேசுவை அந்தந்த நேரங்களில் அபிஷேகம் பண்ணினவர் நாம் போகிற பாதைகளுக்கு ஏற்ற, நாம் இருக்கிற நிலவரத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை இந்த மாலை வழியில தேவன் நமக்கு அனுப்பி தந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருந்து வளர்ச்சி அடைந்து பூர்ணத்தை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவா. இரவு ஜபங்கள் காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜாம் பரிசுத்தம்ல நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மடம் இமில் சமத்துக்காய் நெண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே, இந்த கத்தாவே முதலான கத்தாவே, மாலை வேலையில இந்த வாவியான எங்கட மத்தியில கடந்து வந்து காலையில இருந்து உபாச ஜபத்தை ஆசிரித்தீர். இந்த மாலை கூட்டத்தில் எங்கூட கத்தாவே ஆவியான எங்கட மத்தியில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை ஒருவரையும் வீட்பிக்கிறவராக, நம்முடைய ஆவினால் பலப்படுத்துகிறவராக, நம்முடைய ஆவினால் அபிஷேக்கிறவராக ஆண்டவரே, உன்னதமான தேவகுமாரன் எங்கட மத்தியில் இறங்கி வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மிக்க ஸ்தோத்திரம் கத்தாவே, நீர் அனாதியார், நீர் அபிஷேகப்பட்டீர் ஆண்டவரே. கத்தாவே மிக்க ஸ்தோத்திரம், நம்முடைய பிறப்பில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே, நம்முடைய வளர்ப்பில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே ஆண்டவரே, மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஞானஸ்நானத்தில் ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே ஆவியானவரே, மிக ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தில் எங்கூட ஒரு அபிஷேகம் உண்டு கத்தாவே, சுவிசேஷம் அறிக்கும் கூட அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீர் ஆண்டவரே. ஆவியானவரே மிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவை மருத்துவர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார். அற்பமான மாம்சமான சரீரத்தை எங்களை சரீரங்களை நம்முடைய ஆவியினால் எங்களை வீட்பிக்கிற தேவனாய் இந்த மாலை வெளியில் எங்களை மத்தியில் கடந்து வந்தீர். நம்முடைய ஆவியினால் எங்களை வீட்பித்தீர், நம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்றாரு, அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு அந்தந்த நிலவரங்களுக்கு ஏற்றாரு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலையில் எங்களை ஒவ்வொருவரை அபிஷேகத்திற்கா நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, என் ராஜா அவை சியோனில் ஆண்டவரே அபிஷேகத்தை வைத்தேன் சொன்னீர் ஆண்டவரே. அந்த சியோனின் அபிஷேகத்தை பெற்று நாங்களும் கூட ராஜாதி ராஜாவோடு ஆளுகை செய்யும்படியாக அந்த சியோன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த வலுசிறப்பத்தின் தலையை உடைக்கத்தக்கதாக ஜெயங்குண்ட ஆண் பிள்ளை கத்தாவை ஆண்டவரே, கையிலிருக்கதான கத்தாவை அந்த செங்கு கத்தாவை ஆண்டவர் இருப்பு கோலினால் ஆளுகை செய்வான். அந்த கோலினால் அந்த வலுசிறப்பத்தின் தலையை உடைத்தது போல நாங்களும் கூட அந்த சத்துருவை ஜெயிக்க சியோனின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களால், ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமினால் நிரப்பப்பட்டவர்கள் அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த உழைத்து செய்த நிறைவேற்ற கிருப தருபடியாக வேண்டிக்கிறோம். தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்த நான் எல்லாரையும் அபிஷேகத்தில் அவரவருக்கு தேவையான அவரவருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையில் கேட்டதான அபிஷேகத்தை தந்து வழிநடத்துகிறதான ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்து படைக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட இரவு ஜபத்தை ஆசீர்வதிக்கணும். நாளைக்கு நடக்கிற பரிசுத்தாராணி ஆவியான நடத்தி ஆசீர்வதிக்கணும். எங்களோட பரிசுத்தவான்கள் அபிஷேகத்து கரங்கள் எடுக்க முடியாது வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நம்ம சமூகம் கூட இருக்கணும். தேவ சமூகத்தில் வந்த மக்கள் எல்லாம் அங்கத்தர் ஆசீர்வித்து அனுப்பும். எல்லா துதிக்கும் நம்மையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம